அடுத்ததாக எங்கள் குருவை பற்றிய சிறு குறிப்பு. நாட்டிய கலைமணி குரு திரு எஸ் முரளி அவர்கள் ஸ்ரீ சரஸ்வதி கலாலயா பரதநாட்டிய பள்ளியின் இயக்குநராக இருந்து பாரத தேசத்தின் பண்பாட்டு கலையான பரதத்தை பாரம்பரிய பந்ததியோடு சிறப்பாக நடத்தி வருகிறார். கடந்த 20 வருடங்களாக கோவை சுந்தராபுரத்தில் ஸ்ரீ சரஸ்வதி கலாலயா பரதநாட்டிய பள்ளியை சீரோடும் சிறப்போடும் நடத்தி வருகிறார். இவர் ஆடல் கலைமணி குரு திருமதி அமுதா தண்டபாணி அவர்களிடம் தனது நடன பயிற்சியை மேற்கொண்டு அரங்கேற்றம் நிகழ்த்தியுள்ளார். இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நாட்டிய கலைமணி, நட்டுவாங்க கலைமணி போன்ற பட்டய படிப்பினையும் பயின்றுள்ளார். தன்னடக்கமும் பெருந்தன்மையும் கொண்ட குணசீலரான குரு திரு முரளி அவர்கள் தன்னுடைய மாணவ மாணவியரிடம் அளவற்ற அன்பை பொழிபவர். தனது மாணவர்களுக்கு இந்திய பண்பாட்டின் சிறப்பையும் பரதநாட்டிய கலையின் பெருமையையும் கற்பிப்பது இவரது சிறப்பாகும். இவர் பல நாட்டிய நாடகங்களை வடிவமைத்து உயரிய கலைஞர்களும் அறிஞர்களும் நிறைந்த சபைகளில் அரங்கேற்றியுள்ளார். இராமாயணத்தில் பாலகாண்டம், ஆரண்யகாண்டம், அரங்கன் வைபவம், சிலப்பதிகாரம், திருப்பாவை, திருவெம்பாவை, எங்கும் சிவமயம், ஷண்மதம், வளம் தரும் காவேரி, மயில் வாகனன், நால்வர் மகிமை முதலானவை இவரது படைப்புகளில் புகழ்மிக்கவை. பரதநாட்டிய கலாரத்னா, நாட்டிய திலகம், நாட்டிய தென்றல், நட்டுவாங்க கலைமணி, நாட்டிய கலைமணி, நாட்டிய அபிநய ரத்னா போன்ற ஏராளமான பட்டங்கள் வழங்கப்பட்டு இவர் கௌரவிக்கப்பட்டுள்ளார். மேலும் எங்களது குரு திரு எஸ் முரளி அவர்கள் தற்பொழுது மலுமாச்சம்பட்டி அரசு இசைக்கல்லூரியில் வருகை தரு பேராசிரியராகவும் பணிபுரிந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரத நாட்டின் பல கலாச்சாரங்களையும் நாட்டியத்தின் மூலம் ஒருங்கிணைக்கும் குரு திரு எஸ் முரளி அவர்கள் வருங்காலத்தில் தேசிய ஒருமைப்பாட்டை பலப்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் பலவிதமான இந்திய நடன பயிலரங்கங்களை தொடர்ந்து நடத்தி வருகிறார். ஒவ்வொரு ஆண்டும் நாட்டிய திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி வருகிறார். மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் பாரம்பரிய பரதக்கலையை கொண்டு சேர்ப்பதே ஸ்ரீ சரஸ்வதி கலாலயாவின் முக்கிய குறிக்கோளாகும். இத்தகைய குருவின் மாணவ மாணவியர்களாக திகழ்வதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம்.